ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாமும் பிஸ்ன செய்யலாம் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு வாரம் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் அந்த மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல ஏதாச்சும் வீட்ல இருந்து செய்யற மாதிரியான தொழில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறீங்க அதுவும் பெண்கள் எஸ்பெஷலாக பாத்தீங்க அப்படின்னா வீட்டிலேருந்து இருந்து செய்யக்கூடிய ஒரு தொழில் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க மாதத்துக்கே ஒரு பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபா இருந்தா கூட போதும் அப்படின்னு சொல்றீங்க சோ இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுவும் இல்லாமல் நீங்க ரொம்ப மெனக்கெட வேணாம் நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்காக வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரியும் பண்ண வேணாம் உங்களுக்கு கிடைக்கிற நேரத்துல வந்து நீங்க இந்த தொழில் செஞ்சா போதும் மார்க்கெட்டிங்கும் வந்துட்டு உங்களை தேடி வந்து இந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு போவாங்க நீங்க யார்கிட்டயும் போய் எங்கேயும் போயிட்டு உங்களை உங்களோட ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணணும் இப்படின்னு நீங்க கேட்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கூட இல்லை இது என்ன ப்ராடக்ட் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்ற விதத்தை பார்த்துலாம் இப்போ தான் டைம் நம்மளோட சேனலில் பாக்குறீங்க இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரியும் ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் லைக்கனை கிளிக் தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் பேச்சாக அடிச்சிடும் இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சிமெண்ட் பாட் சோ இந்த சிமெண்ட் பாட் வந்து நார்மலா இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க செடி வைக்கிறதுக்காக நம்ம வீட்டுங்களில் நிறைய பேருக்கு வந்து சிட்டி சைடில் பாத்தீங்கன்னா நமக்கு செடி வைக்கிற அளவுக்கு தோட்டம் வைக்கிற அளவுக்கெல்லாம் பெரிய இடம்லாம் இருக்காது ஆனா பால்கனில சின்னதா வச்சுக்கிறதோ மொட்டை மாடியில சின்னதா வச்சுக்கிறதோ இல்லை கிச்சன்ல ஒரு முளையில வைக்கிறதோ இந்த மாதிரி நம்ம வந்து பாட் வாங்கி தொட்டிகள் வாங்கி தான் வந்து நம்ம செடிகளை வந்து வைப்போம் அந்த மாதிரி வாங்கி வைக்கிறத லாஸ்ட் ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா செடி வளர்க்குறது நிறைய பேருக்கு ஒரு ஹாபிஸும் அதே போல் பார்த்தீங்கன்னா அடிக்ட் மாதிரி கூட ஆகிடுறாங்களாம் வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நர்சரிஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி பல்கா செரி செடி வளர்க்குறதுக்கு தேவையான எல்லா அசசரிஸ் வாங்குறது அந்த இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரியான தொழிலை இந்த மாதிரியான டைம்ல எடுத்து பண்ணீங்க அப்படின்னா உங்களாலையும் கண்டிப்பாக அந்த மாதிரி நல்ல ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் சோ இந்த பாட் எப்படி பண்ணணும் இதுக்கு என்னென்னலாம் ரா மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்றத ஆக்சுவலா ஆன்லைன்ல இந்த பாட்டோடைய விலைகள் ஆயிரத்தி எழுநூறுவா அதுக்கப்புறம் எழுநூறுவா இந்த மாதிரி ஒரு ஒரு ரேட் வந்து போட்டிருப்பாங்க கொஞ்சம் டிசைனரா வெரைட்டியா இருந்தது அப்படின்னா ரேட் வந்து போட்டிருப்பாங்க சோ நீங்க இந்த மாதிரியான பாட்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு மெயின் உங்களுக்கு தேவை என்னன்னா சிமெண்ட் தேவைன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த இது வந்து கிளே கிடையாது சிமெண்ட் தான் பாட் பண்ண போறோம் சிமெண்ட் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் இருக்கும் நல்ல ஒரு கலர்ஸ் அதுக்கு கொடுக்க முடியும் டிசைன்ஸும் பாத்தீங்க அப்படின்னா பல விதமா நம்மளால பண்ண முடியுங்க ஸோ இந்த சிலிக்கான் மோல்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது ரூபா வரும் உங்களுக்கு ஸோ முப்பது ரூபா வர்றதுல தாராளமா உங்களால முந்நூறு ரூபா வரைக்கும் ஒரு பாட்லேயே ஏர்ன் பண்ண முடியுங்க இது பாத்தீங்கன்னா ரெக்டாங்குலர் பாட் ஸோ ரெக்டாங்கிளில் செய்யற மாதிரியான ஷேப்ல உங்களுக்கு பாட் வேணும் அப்படின்னா இரநூத்தம்பது ரூபா வரும் ஒரு பீஸ் இது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தொட்டி நம்ம பெரிய பெரிய செடி இந்த துளசி செடி வைக்கிறது வேற ஏதாச்சும் காய்கறி செடி இப்படி எல்லாம் வைப்போம் பார்த்தீங்களா அதுக்கு பயன்படுற இந்த பாட் அது ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பெயிண்ட் உங்களுக்கு தேவை ஸோ அக்லரிக் பெயிண்ட் அந்த மாதிரி பெயிண்ட்டோ இல்லை நார்மலாக உங்களுக்கு வால் பெயிண்ட்டோ அந்த மாதிரி எந்த ஒரு பெயிண்டாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அக்லரிக்னா சின்ன சின்ன குட்டி குட்டி டப்பாவில் வர்றது வந்து இன்டோர் பிளான்ஸ்க்கு வந்து வைக்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய தொட்டிகள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலான பெரிய வால் பெயிண்ட்ஸ் அடிப்பாங்களா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் முக்கியமாக மோல்டு சிமெண்ட் பெயிண்ட் இது மூணு தான் உங்களுக்கு வேணும் கொஞ்சம் க்ரியேட்டிவ் வேணும் அதுக்கப்புறம் உங்களுடைய நேரம் ஸோ இது மட்டும் இருந்தாலே போதும் இந்த தொழிலை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது முப்பது ரூபாலேருந்து இருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் ஈச் மோல்டு நான் சொல்றது சின்ன சின்ன மோல்டு தாங்க ஒரு டுவெண்ட்டி பீஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ் மோல்ஸ் வந்து நீங்க வாங்கிக்கோங்க சோ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்டா ஒரு ஆயிரம் ரூபா கிட்டே வந்து ஒரு மோல்டுக்கு மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பேக் வந்து சிமெண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா முந்நூற்றி இருபது ரூபா ஸோ டோட்டலா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஒரு இரநூறுவா அதை நீங்க தண்ணி ஊத்துறது அதை வந்து மற்ற விஷயங்கள் பயன்படுத்திக்கிறது எல்லாத்துக்குமே ஸோ பெயிண்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம நார்மலா வந்து ஒரு செட் ஆஃப் பெயிண்ட் அக்லரிக் வாங்குறோம் எப்படியும் தொட்டியாவது அடிச்சிட முடியும் சின்ன சின்ன பார்ட்ஸ் ஒரு ஆயிரத்தி ஐநூறு உங்களுக்கு செலவுன்றது இந்த இருக்கும் எப்படி மேக் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆஃப் கேஜியிலேருந்து இருந்து ஒரு ரெண்டு கிலோ வரைக்கும் அந்த சிமெண்ட் மோல்டில் பிடிக்கிற மாதிரி நமக்கு மோல்டு இருக்கும் இந்த சிமெண்ட்டை வந்து நீங்க எது கூட கலக்கணும் அப்படின்னா தண்ணி வாட்டர் வேற எதுவும் மண்ணெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது தண்ணி கூட இதை நல்லா திக்கா கலந்து ஒரு பேட்டர் மாவு மாதிரியான பதத்துக்கு நீங்க கொண்டு வரணும் திக்கான மாவு மாதிரியான பதத்துக்கு கொண்டு வரணும் அதுக்கப்புறம் அந்த மோல்டுக்குள்ள ஊத்திடணும் மோல்டுக்குள்ள ஊத்தி ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே வச்சுட்டு நீங்க திருப்பி டீமோல்டு பண்ணிடலாம் டிமோல்டு பண்ணதும் ஏன்னா இது வந்து சிலிக்கான் மோல்டு தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி ஸோ சோ டிமோல்டு பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அதை பெயிண்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணணும் இதுதான் உங்களுடைய ப்ராசஸ் சோ இதுல இன்வால்வ் ஆகிறது உங்களுக்கு சிமெண்ட் நிறைய பேர் வந்து ஒயிட் சிமெண்ட் கூட வச்சு பண்றாங்க இந்த மாதிரியான நிறைய கிரியேட்டிவ் ஒர்க்ஸ் எல்லாமே சோ உங்களுக்கு ஒயிட் சிமெண்ட் வச்சு நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்க அதுவும் வந்து தப்பு கிடையாது இப்போ நார்மலா ஒரு ஃபிஃப்டி கேஜி சிமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மூட்டை நமக்கு வருங்களா நமக்கு வந்து ரெண்டு கிலோ சிமெண்ட் வந்து டிவைடட் பை ஃபிஃப்டி கேஜின்னு அப்படின்னு வச்சுக்கலாம் அப்ப எவ்வளவு பண்ண முடியும் நம்மளால் இருபத்தஞ்சி பார்ட்ஸ் வந்து நம்மளால் வந்து பண்ண முடியும் ஹோம் டெக்கார் பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க சர்ச் பண்ணி பாருங்க ஆன்லைன்ல ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்க சேல்ஸ் பண்றதா வச்சுக்கலாம் இருபத்தஞ்சி பார்ட்ஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கிட்ட இருபது பாட்ஸ் பர் டே நீங்க வந்து சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே உங்களுடைய ஒரு வாரத்துக்கான டோட்டல் கவுண்ட் பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி பார்ட்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்னு வச்சு சேல்ஸ் பண்ணாலே பன்னெண்டாயிரம் வரைக்கும் லாபம் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு தாராளமா வந்து ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங் பண்ணாலே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கிப்பாங்க ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங் கூட நீங்க பண்ண வேண்டாம் ஆன்லைன்லேயே நீங்க இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை சேல்ஸ் பண்ணலாங்க ஸோ மேக்கிங் காஸ்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒன் டுவெண்ட்டி பாட்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பாட்ஸ் ஃபிஃப்டி கேஜி இதில் பண்றீங்க அப்படின்னும் போது ஆவரேஜா உங்களுக்கு வந்து ஃபைவ் சிமெண்ட் பேக் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபிஃப்டி கேஜி ஈச் பேக் அது ஸோ த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் இன்டூ ஃபைவ் சிமெண்ட் பேக் எவ்வளோ ஆயிரத்தி அறுநூறுவா கிட்ட ரெண்டாயிரம் ரூபா கிட்ட வந்து சேலரியா கொடுங்க ஒரு பார்ட் டைமாக ஒர்க் பண்ற பசங்க அப்படின்னா வீக்லி இதை மாதிரி சேல்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு பெயிண்ட்டு வாட்டர் இது ரெண்டு இருக்கும் ஒரு இரநூறுவா டோட்டலாக ஒரு மூவாயிரத்தி எட்நூறுவா ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டாயிரூவா கிட்ட வீக்லி சேல்ஸ் இருக்கும் ஸோ வீக்லி ஓவரால் சேல்ஸ்லேருந்து நீங்கள் ஒரு எட்டாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் லாபம் மட்டும் எடுக்கலாம் மாசம் ஒரு முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் அரௌண்ட் ஸோ ஆன்லைன் சேல்ஸு ஆஃப்லைன் சேல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேர்ந்து ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் கிட்ட உங்களால் இன்கம் நார்மலாகவே ஜென்ரேட் பண்ண முடியும் நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப் வீட்லேருந்து இப்போ கேக் மேக் பண்ணுறது ஜாம் மேக் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்ல இருந்தே வந்து இந்த வெட்டி இருக்கு பாத்தீங்களா அதுல இருந்து சிலைகள் பாய் டேபிள் டாப்பு மாஸ்க் இந்த மாதிரி நிறைய பேர் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு மேக் பண்றாங்க தப்பே கிடையாது நல்லா வந்து வியாபாரம் ஆகக்கூடிய பொருள் தான் ஏன்னா முதல் மாதிரி நம்ம எல்லாம் தெரு தெருவாக எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணணும் இல்ல எல்லா கடைங்களுக்கும் வந்து கேட்கணுன்ற அவசியம் இல்லை நம்மக்கிட்டேயே வந்து எல்லாமே இருக்கு இப்போ நம்ம இந்த மோல்டெல்லாம் எங்க கிடைக்குதுன்ற விவரம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன் நார்மலாக ஜிஎஸ்டி எடுத்துட்டீங்க உங்களோட கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு ஆன்லைனில் சேல்ஸ் பண்ண முடியும் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணாலே நல்ல ஒரு இன்கம் வந்து நீங்கள் இந்த பிஸ்னஸ்லேருந்து எடுக்க முடியும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிஸ்னஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன இன்கம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் ஆனா அத ரெகுலரா நீங்க பண்ண பண்ண நல்ல ஒரு இன்கமே உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியுங்க ஸோ இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதுக்கு சிமெண்ட் உங்களுக்கு நீங்க உங்களோட லோக்கல் ஸ்டோர்ஸ்லயே வாங்கிடுவீங்க இந்த மோல்டு வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் எங்க கிடைக்கும் அப்படின்றது ஏன்னா பெயிண்ட்டும் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மோல்ஸ் என்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் மோல்ஸ் எல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆன்லைனில் சேல்ஸ் ஆகுது அப்படின்றத ஒரு இது கிளான்ஸ் நம்ம பார்த்துட்டோம்னா அப்போ நம்ம அந்த மாதிரியான மோல்ஸ் வாங்க முடியும் ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சேல்ஸ் ஆகிற மோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ